ஹலோ ஜென்டில்மேன், குட் ஈவினிங். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம வந்து ஏற்கனவே இந்த பேட்டர்ன்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ஈஸ் ஆர் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்மே வெர்ப் கூட ஐஇடி சேர்ந்து வரும். இதுக்கு வந்து போய்கொண்டு, வந்து கொண்டு, இந்த மீனிங் தான் வரும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இது உங்களுக்கு தெரியும், இது மூணும் ஆக்சிலரி ப்ரெசன்ட்ன்றதால, இது கண்டினியூஸ்ன்றதால இது மாதிரி அந்த பேட்டர்னில் வரும். இது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ நம்ம என்னோடய யூசேஜ் பார்ப்போம், பயன்பாடுகள். ஸோ ஆக்சிடென்ட்ன்றது ஒரு செகண்ட் நடக்கிற விஷயம். ஒரு ஆக்சிடென்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது, கண்டினியூஸில் வராது. சரிங்களா? ஸோ கண்டினியூஸில் வரணும்னா ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்டில் ஆரம்பிச்சு, இட் ஷுட் பி கண்டினியூங் அட் த ப்ரெசன்ட் மூமெண்ட் அண்ட் சப்போஸ் டு ஃபினிஷ் இன் ஃபியூச்சர். இப்படி தான் இருக்கணும். புரியுங்களா? ஸோ இப்போ மணி வந்து இப்போ 5:30 வச்சுங்க. ஒரு காரியத்தை நீங்கள் 5 மணிக்கு ஆரம்பிச்சிங்க ஈவினிங், இது 5:30 PM. 5 மணி ஆச்சு, மணி இப்போ 5:10 அந்த காரியத்தை செஞ்சுன்னு இருக்கிறீங்க. 5:20, 5:30, 5:30, 5:30. ஸோ ஒன்று கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு அந்த காரியத்தை முடிப்பீங்க நீங்கள், ஒரு 6 மணிக்கு முடிப்பீங்கன்னு வச்சுங்களேன். என்ன மாதிரி ஜாபாக இருக்கும்? வாஷிங். ஒரு செகண்டில் நடக்கிற விஷயம் இல்லை, அது பெரிய ப்ராசஸ் இல்லையா? 5 o'clock ஐ ஸ்டார்ட் த ஜாப் அண்ட் ஐ ஆம் அட் த மிடில் ஆஃப் த பர்டிகுலர் ஜாப் அண்ட் ஐ கண்டினியூ த ஜாப் ஃபார் நெக்ஸ்ட் 1/2 hour அண்ட் ஃபினிஷ் இட் அட் 6 o'clock. ஓகேங்களா? 6 o'clock தான் முடிப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு பாஸ்ட்லேயும் ப்ரெசன்ட்லேயும் ஃபியூச்சரில் இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட்டு, ப்ரெசன்ட்டு அண்ட் ஃபியூச்சர், இது மூணுத்துலேயும் இருக்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் ப்ரெசன்ட் மட்டும் நினைக்காதீங்க, பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூணுத்தையும் உள்ளடக்கியது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசும்போது இந்த லாஜிக், இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். பாஸ்டில் ஆரம்பிச்சு இப்போ நடக்கணும், ஒன்றும் கொஞ்சம் நேரம் கழிச்சு முடியணும். அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேச ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம் நம்ம. இந்த சென்டென்ஸில் பாருங்க, ஐ ஆம் ஒர்க்கிங், நான் வேலை செஞ்சுன்னுக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. பாஸ்டில் ஆரம்பிச்சு ப்ரெசன்ட்ல வந்துனுக்குது, ஒன்றும் கொஞ்ச நேரம் கழிச்சு முடியும். அது வரைக்கும் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்ற, அப்போ தான் இந்த ரெண்டு யூஸ் பண்ண முடியும். ஐ ஆம் வாஷிங், நான் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறேன். சம்படி காஸ் மீ அண்ட் ஆஸ்க் மீ வாட் ஐ டூயிங் மேன், ஐ சே ஐ ஆம் வாஷிங் த க்ளோத், நான் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறேன் நான். புரியுங்களா? ஓகே, இப்போ அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, எங்கே அவர் காணும், ரொம்ப நேரமாக பார்த்துக்கிறேன் காணும் அவரை, வேற சிபின் அப்படின்னு சம்ப எனக்கு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து கால்ஃப் விளையாண்டுக்கிறார் கிரவுண்டில், ஹீ இஸ் பிளேயிங் கால்ஃப் அட் ப்ரெசன்ட் மூமெண்ட் ஹீ இஸ் பிளேயிங். புரியுங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முடி ஆரம்பித்தார், இப்போ விளையாண்டுக்கிறாரு, ஒன்று கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சுட்டு வரவர் அந்த வேலையை. வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம், ரைட்டிங் த ஹோம்ஒர்க், ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? பாஸ்டில் ஆரம்பித்தாங்க, ஒரு 1/2 hour முன்னாடி பண்ணுகிறாங்க, ஒன்று ஒரு 1 hour பண்ணுவாங்க. புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தது வந்து கரெக்டான ஒரு யூசேஜ், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், நம்ம ரொம்ப நாளாக காணோம் ஒன்றே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இல்லை மச்சான், வீடு கட்டுனுக்கிறேன், அதான் வெளிலலாம் வர முடியல, ஃபுல்லாக ஊருக்கு போயிடுறேன், அங்கங்கே அப்பப்போ போயிடுறேன் ஊருக்கு. ஸோ ஹீ இஸ் பில்டிங் ஏ ஹவுஸ், அவர் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார்.
ஆக்சுவலாக நானும் அவரை ரெண்டு பேர் பார்த்து பேசுறது வந்து ஒரு டீ ஒரு ஸ்நாக் பார்ல பார்த்து பேசுகிறோம், ஒரு டீ கடையில் பார்த்து பேசிட்டு வருவோம். அப்போ தான் நான் கேட்குறேன் அவர், என்ன மச்சான் ரொம்ப நாளாச்சு பார்த்து, என்ன மாமா ரொம்ப நாளாச்சு பார்த்துன்னு. அப்போ அவர் சொல்கிறார், நான் வீடு கட்டுக்கிறேன்ப்பா, அதெல்லாம் வர முடியலைங்க. என்ன அர்த்தம், அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நான் கேட்குற மூமெண்ட்டில் வந்து அவர் வீடு கட்டி கொண்டிருக்கல, அவர் வீடு கட்டுங்கிறது ஊரில். ஆனால் சமீப காலமாக கொஞ்ச காலமாக அவர் இங்கே வர்றது கிடையாது. பிகாஸ் இஸ் பில்டிங் எ ஹவுஸ், புரியுங்களா? இன்னும் கொஞ்ச நாளை கழிச்சு அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியா அந்த சமயத்தில் அந்த வேலை செய்யலனாலும் வேற பிரதானமான மெயின் அந்த ஒர்க்கை வந்து நம்ம செஞ்சுன்னு இருக்கோம், புரியுங்களா? அந்த மாதிரி சமயம் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். என்ன நேற்று ரெண்டு நாளாக அவனை பார்க்க முடியலையே அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போ ஒரு புக் ஒன்று கிடச்சிதுப்பா, அதை படிச்சுன்னுக்குறேன், கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன், நாளைக்கு முடிச்சுட்டு அந்த புக்கை அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம், ஈ ஸ்டார்டட் ரீடிங் த புக் டூ டேஸ் அகோ, புரியுங்களா? 8-7 ஏழந்தேதி ஆரம்பித்தார், படிச்சுருக்கிறார் புக்கை, புரியுங்களா? தொடர்ந்து படிச்சுருக்கிறார், நாளைக்கு படிப்பார், நாளைக்கு முடிச்சுட்டு வராது. ஸோ ஹீ இஸ் ரீடிங் எ புக், ஹீ சேஸ் ஐ எம் ரீடிங் எ புக், இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக் அப்படின்னு சொல்கிறார். ரீடிங் புக் இந்த நான் கேட்கும்போது அவரே புக்கை படிச்சுட்டு இல்லை, புரியுங்களா? மார்க்கெட்டில் காய் வாங்கிட்டு இருக்கிறார், அப்போ தான் நான் அவர் பார்த்தேன். நான் என்னப்பா ரெண்டு நாள் ஆளே காணும் அப்படின்னு ஒரு புக் ஒன்று கிடச்சிதுப்பா, இன்ட்ரெஸ்டிங்கான புக், அதை படிச்சுன்னுக்கிறேன், அதில் வர முடியல வெளில அப்படின்னு, புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இது செகண்ட் யூசேஜ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம், ரெண்டு யூசேஜ் பார்த்தோம் நம்ம. ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்து ஃபஸ்ட் யூசேஜ் என்னன்னா, ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசன்ட்ல நடந்து ஒன்னா ஃபியூச்சர் வரைக்கும் நடக்கும், அந்த மாதிரியா சொல்ற விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு, அதாவது கண்டினியூஸாக நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு, துணை துவைத்து கொண்டிருத்தல், அப்புறமா வீடு பெருக்கி கொண்டிருத்தல், துணி தைத்து கொண்டிருத்தல், சாப்பிட்டு கொண்டிருத்தல், விளையாடி கொண்டிருத்தல், இதெல்லாம் வந்து கண்டினியூஸ். பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசன்ட்ல நடந்து ஃபியூச்சருக்கு போவோம், அது ஃபியூச்சர்ல குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சிடும் அது, புரியுங்களா? படிக்க ஆரம்பிக்கிறீங்க, படிச்சுன்னு இருக்கீங்க, படிச்சு முடிச்சுடுவீங்க, கரெக்டா? இது மூணும் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசன்ட் ஃபியூச்சர், இது மூணும் தொடர்ந்து நடக்கும் அந்த விஷயம். அதெல்லாம் இது ப்ரெசன்ட் கண்டிஷன் சொல்லுவோம், ஐ எம் ரீடிங், ஓகேங்களா? இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன் இன்னொன்று இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா, செகண்ட் யூசேஜ். ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, அது பெரிய ப்ராஜெக்ட், 24 மணி நேரம் அதையும் செஞ்சுருக்க மாட்டோம் நம்ம. இப்போ வீடு கட்டினுக்கிறதுனா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, என்னப்பா பண்ணுகிற, என்ன ரொம்ப நாளாக பார்க்க முடியலன்னு கேட்டால் என்ன சொல்கிறோம், நம்ம வீடு கட்டுகிறேன்னு சொல்கிறோம், வீடு கட்டி கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் பில்டிங் எ ஹவுஸ், ஐ ஆம் பில்டிங் எ ஹவுஸ். 24 மணி நேரம் அதையாக செஞ்சுன்னு இருக்கோம், முதல்ல நம்மளாக கட்டுறோம், நம்ம தான் கட்டுறோம், ஆனால் நம்மளாக செங்கல் எடுத்து வைக்கிறோம், நம்மளாக சிமெண்ட்டு பூசுகிறோம், நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது, நம்ம சூப்பர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நின்று அவன் என்னெல்லாம் தேவை மேஸ்திரிக்கு அல்லது கான்ட்ராக்டர் என்னெல்லாம் தேவை நம்ம வாங்கித்தரோம், கரெக்டுங்களா? அது காலில் போவோம், 10 மணிக்கு வந்துடுவோம், அப்புறம் 12 மணிக்கு போவோம், 3 மணிக்கு வந்துடுவோம், திருப்பி 5 மணிக்கு போவோம், 7 மணிக்கு வந்துடுவோம், இப்படியே விட்டு நம்ம வேலையும் பார்ப்போம் நம்ம நடுவில். இதெல்லாம் கண்டினியூவல், இது கண்டினியூஎஸ், தொடர்ந்து விடாமல் தொடர்ந்து செய்யறதுக்கு கண்டினியூஎஸ். கண்டினியூவல்னா விட்டு விட்டு நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறதுக்கும் நம்ம ப்ரெசன்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம், புரியுங்களா? இப்போ நான் வந்து ஃப்ரான்ஸுக்கு போக போகிறேன்னு வச்சிங்கன்னா, அடுத்த வருஷம் நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறது பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணணும், இப்போ ஃப்ரெஞ்சு படித்தாகணும், ஜெர்மனிக்கு போய் அங்கே வேலை பார்க்கணுன்னா நம்ம ஜெர்மன் படித்தாகணும். ஸோ இப்போ நான் ஜெர்மன் படிச்சுன்னு இருக்கேன், ஐ ஆம் லேர்னிங் ஜெர்மன் பிகாஸ் ஐ எம் கோயிங் டு கோ டு த ஜெர்மனி நெக்ஸ்ட் இயர், புரியுங்களா? ஃப்ரான்ஸுக்கு போனால் ஃப்ரெஞ்சு படிச்சுன்னு இருப்பேன், ஃப்ரான்ஸுக்கு போகிறதா பிளான் இருந்ததுன்னா இப்போ நான் ஃப்ரெஞ்சு படிச்சுன்னு இருப்பேன், கரெக்டுங்களா? நான் ஃப்ரெஞ்சு படித்தா நான் ஃப்ரான்ஸுக்கு போக முடியும், அப்போ தான் அங்கே வந்து பிழைக்க முடியும் என்னால், கரெக்டுங்களா? ஸோ ஐ எம் லேர்னிங்னா நான் இந்த வினாடி படிச்சுன்னு அர்த்தம் இல்லை, ஒரு 6 மாதமாக கிளாஸுக்கு போயினுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு ப்ரெசன்ட் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும் நம்ம. இந்த வினாடி செஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கொஞ்ச நாளாக செய்கிறோம் அந்த விஷயத்தை விட்டு விட்டு, அதே ப்ரெசன்ட் கண்டிஷன். அதுக்கடுத்தது ப்ரெசன்ட் கண்டிஷன் இதுக்கும் யூஸ் பண்ணுறோம். நாளைக்கு காரியத்தை நீங்கள் ப்ரோக்ராம் போட்டாச்சு, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறதுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். ஐ எம் கோயிங் டு ஏர்போர்ட் டுமாரோ அட்
எயிட் ஓ கிளாக், நாளைக்கு 8 மணிக்கு காலில் நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ப்ரோக்ராமு, பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ரிசீவ் மை ஃப்ரெண்ட். புரியுங்களா, மை ஃப்ரெண்ட் அரைஸ் ஃப்ரம் ஜெர்மனி, அப்படி வச்சுப்போமே. ஃப்ரெண்ட் வந்து ஜெர்மனிலேருந்து வராது நாளை காலை 8 மணிக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு ரிசீவ் இம் அட் த ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட். புரியுங்களா, ஐ எம் கோயிங் டு ஏர்போர்ட். சரி, 10 மணிக்கு என்ன பண்ணுறேன், 10 மணிக்கு நான் அவரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். நானும் என் ஃப்ரெண்டும் இன்றைக்கு அவரோட இன்டர்கான்டினென்டில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். 12 மணிக்கு என்ன பண்ணுறோம், வி ஆர் கம்மிங் டு மை ஹவுஸ், நாங்கள் என் வீட்டுக்கு வரோம். புரியுங்களா, எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றோம். அப்புறமா லஞ்சு சாப்பிட்றோம், ஒரு 2 o'clock நாங்கள் லஞ்சு சாப்பிட்றோம். வி ஆர் டைனிங் அட் 2 o'clock ஆர் அரவுண்ட் 2 o'clock. நாங்கள் ஒரு 2 மணி 2.5 மணிக்கு நாங்கள் சாப்பிட்றோம், வி ஆர் ஹேவிங் லஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 6 மணிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மூவிக்கு போகிறோம். வி ஆர் கோயிங் டு மூவி பை 6 o'clock. 6 மணிக்கு இதுதான் நாளைக்கு என்னுடைய ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் போட்டது, ஷெட்யூல் போட்டது, இதெல்லாம் விஷயம் பற்றி பேசுறது, டைரி நோட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் ப்ரெசன்ட் கண்டிஷனாக நீங்கள் சொல்லணும். இது மாதிரி வாக்கியம் என்னெல்லாம் இருக்குது நாளைக்கு செய்கிறதா பிளான் போடுறதெல்லாம், ஐ ஆம் attending a wedding, my aunt is visiting me tomorrow. நாளைக்கு என்னோட ஆண்ட் வராங்க, விசிட் பண்ணுறாங்க என்ன, எனக்கு வீட்டுக்கு வராங்க. ஐ எம் அட்டெண்டிங், நாளைக்கு நான் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ். ப்ரோக்ராம்ஸ் ஆர் டு பி செட் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதில் வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது, இது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஐ ஆம் கோயிங் டு டெல் யூ எ ஸ்டோரி. இது ஸ்பெஷல் பேட்டர்ன். இது எதுக்கு இந்த பேட்டர்னா, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லாம் இருக்குது, ஐ எம் கோயிங் தான் இருக்குது. ஆனால் இதோட யூசேஜ் என்னன்னா, இது சொல்ல வர விஷயம் வேற. இங்கே ஐ எம் அட்டெண்டிங்னு வந்துச்சு, அதோட பக்கத்தில் ஒரு நவுன், மை ஆண்ட் இஸ் விசிட்டிங், பக்கத்தில் ப்ரோனவுன் இப்படி தான் வருது. புரியுங்களா, இல்லை இது பக்கத்தில் வெர்பு வரல, ஆனால் இங்கே வரங்க ஐ எம் கோயிங் டு டெல். ஸோ இது ஒரு வெர்பு, இது வந்து இன்ஃபினிட்டிவ் வித் டு டெல். என்ன அர்த்தம், சொல்ல. ஐ எம் கோயிங் டு டெல், நான் சொல்ல போகிறேன், சொல்லிக்கொண்டிருக்கிறேன், சொல்கிறேன்லாம் கிடையாது, நான் சொல்ல போகிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு வந்தாலே போகிறேன்ற மீனிங்ல வரணும். இங்கே இன்ஃபினிட்டிவ், நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இது எதுக்கு இந்த பேட்டர்னா, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறதா சொல்கிறேன், நான் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு திட்டமிட்டுருக்கேன், அதை நான் செய்ய போகிறேன், அதை பற்றி பேசுறதுக்கு இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுறோம். நான் இப்போ இந்த மை ஆண்ட் இஸ் கம்மிங் விசிட்டிங் மீன் சொன்னேன் இல்லையா, இது அப்படியே இப்படி கூட சொல்லலாம், இதில் கூட சொல்லலாம், மை ஆண்ட் இஸ் கோயிங் டு விசிட், going to visit me tomorrow. My aunt is going to visit me tomorrow. என்னுடைய ஆண்ட் நாளைக்கு என் வீட்டுக்கு வரப்போகிறாங்க. இப்படியே சொல்லலாம், இப்படியே சொல்லலாம், பட் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது என்னுடைய ஆண்ட் என்ன செய்ய போகிறாங்கன்றது சொல்லும்போது இது, என்னோடய ஆண்ட் நாளைக்கு வர்றதா பிளான் இருக்குன்னு சொல்லும்போது இது, சின்ன வித்தியாசம்தான். இது ரெண்டுமே வந்து ஃபியூச்சர் தான் யூஸ் பண்ணுறோம். என்னதான் ப்ரெசன்ட் கண்டிஷன் பேட்டர்னாக இருந்தாலும் இது ஃபியூச்சர். புரியுங்களா, நவ் ப்ரெசன்ட் கண்டிஷன் என்ன சொன்னவங்க, நான் பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசன்ட் என்னான்னு ஃபியூச்சர் வரைக்கும் போகணும். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் யூசேஜ். செகண்ட் யூசேஜ் என்ன சொன்னேன், பாஸ்டில் ஆரம்பித்து விட்டு விட்டு தொடர்ந்து நடக்கும். புரியுங்களா, விட்டு விட்டு தொடர்ந்து நடக்கும்.
முடிஞ்சிடும். புரியுங்களா? மற்ற வேலைகளை நம்ம பார்த்துப்போம். இது இதுவும் பிரசன்ட் கண்டினியூஸ் தான், பட் இது கண்டினியூஸ், இது கண்டினியூயல். அடுத்தது மூணாவது, நம்ம என்ன சொன்னோம், பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணலாம். நாளைக்கு என்ன நீங்க செய்ய போறதா திட்டமிட்டு இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு இத ஷெட்யூல்டு, ஷெட்யூல்டு ஒர்க். நாளைக்கு செய்ய போதா சொல்றது, நாளைக்கு 2:30 மணிக்கு நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க மத்தியானம், அதை சொல்றதுக்கு ஷெட்யூல். இத பிரசன்ட் சொல்லலாம். ஐ ஆம் லீவிங் ஃபார் டெல்லி டுமாரோ அட் 2:30 PM. 2:30 PM நாளைக்கு நான் டெல்லிக்கு கிளம்புறேன், டெல்லிக்கு போகிறேன். ஐ ஆம் லீவிங் ஃபார், லீவிங் வந்தால் ஃபார் ஒன்று, எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு சொல்லும் ஃபார் போடணும். எந்த ஊரை விட்டு போகிறீங்கன்னு சொன்னால் ஃபார் போட தேவை. ஐ ஆம் லீவிங் சென்னை ஃபார் டெல்லி. ஐ ஆம் லீவிங் சென்னை, சென்னை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் லீவிங் சென்னை தான். ஆனால் எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு சொல்லும்போது ஃபார் போடணும். ஐ ஆம் லீவிங் ஃபார் டெல்லி, ஐ ஆம் லீவிங் சென்னை ஃபார் டெல்லி. புரியுங்களா? ஸோ இது வந்து நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு பிரசன்ட் கண்டிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நாலாவது பேட்டர்ன் என்னது? இப்போ சொல்லணே, ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, இது வந்து லார்ஜஸ்ட் சென்ஸில் சொல்லுவோம். லார்ஜஸ்ட் சென்ஸில், நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த வருஷம், இது மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன். ஷார்ட் ஃபியூச்சர் சொல்லுவாங்க இல்லையா, ஷார்ட் ஃபியூச்சர். இப்போ நான் தூங்க போகிறேன், நான் எழுத போகிறேன், நான் டிவி பார்க்க போகிறேன், நான் படிக்க போகிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத, இதெல்லாம் வந்து இந்த பேட்டர்ன். புரியுங்களா? ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் டிவி. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ நவ், என்ன செய்ய போகிற அப்படி? ஐ ஆம் கோயிங் டு ரீட். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ நவ், ஐ ஆம் கோயிங் டு ரீட் நவ், ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடி நவ், இதெல்லாம் வந்து இந்த பேட்டர்ன்ங்க. புரியுங்களா? ஷார்ட் ஃபியூச்சரில் சொல்கிறதுக்குலாம் சொல்லலாம். புரியுங்களா? இந்த சென்ஸ்லேயே சொல்லலாம். பட்டு இதை வந்து பிரசன்ட் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து டிட்டர்மினேஷன், இது தீர்மானத்தை குறிக்குது. தீர்மானமாக இருக்கிறது ஒரு விஷயத்தில், டிட்டர்மைண்டாக இருக்கிறத பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுவோம். நீங்கள் நிறைய ரீட் பண்ணுவோம். நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன தெரியுமா, டு கெயின் மொமெண்டம் வி நீட் டு ஹாவ் லாட் ஆஃப் அவேர்னஸ். அவேர்னஸ் இஸ் அச்சீவ்டு ஒன்லி த்ரூ ரீடிங், வாட்சிங் மூவிஸ், அப்புறம் நிறைய எக்ஸ்போஷர். வி ஷுட் ஹாவ் எக்ஸ்போஷர் வித் த சொசைட்டி. லாட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இஸ் நீடட். ஒன்லி த்ரூ இன்ட்ராக்ஷன் வித் த பீப்புள் வி கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, நிறைய ரீடிங் இருக்கட்டும், நிறைய படிங்க, நீங்கள் தொடர்ந்து பார்ப்போம்.